இன்றைக்கி அம்மன் காசு அம்பத்தூர் புதூரில் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அது காரணம் முக்கியமாக வண்ண மீடியா சேனல்கள். இந்த சேனலுக்கு நான் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ஓப்பனாக சொல்லணும்னா ஒய்லக்ஸு குயிக்கரு அது இது நம்ம அறியதில் போஸ்ட் பண்ணுறோம். எல்லாத்த விட எனக்கு வந்து நிறைய என்கொயரி வண்ண மீடியா பார்க்குற சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். வண்ணம் சேனலுக்கு, வண்ண மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கங்க, அம்பத்தூர் புதூர் அம்மன் காசுலேருந்து பேசுகிறேன். இப்போ கள்ளிக்குப்பத்தில் ரீசெண்டாக மாற்றிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 3 கிரவுண்டு கிட்ட நம்ம எடுத்துட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 100 கார் கிட்ட இருக்குது. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா டைப் காரும் இருக்குது. நம்ம அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கார் வாங்கிறதுக்காக வந்தார். இவர் வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து அண்ணனுக்கு வந்து டீ வியாபாரம், டீ பிஸ்னஸ் தான் ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார். புதூரில் ஆஃபீஸ் இருக்கும்போது நல்லா தெரியும், இங்கே கள்ளிக்குப்பத்தில் மாற்றுறதுக்கப்புறம் நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டாக நம்ம லோ பட்ஜெட்டில் கார் போடுறதை பார்த்துட்டு, எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கார் கொடுங்களேன், நானும் ஓட்ட போகிறேன்னு சொன்னார். போன வாரத்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒன்று முடிச்சிருந்தோம் நாங்கள், 1 ரூபா பட்ஜெட்டில் எடுக்கலான்னு வந்தார். ஆனால் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 67,000 ரூபாய் ஒரு நல்ல சாண்ட்ரா ஒன்று இருந்துச்சு, அதையே வாங்கிட்டாப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக்கு நேம் ட்ரான்ஸாகி வந்துச்சு. இன்றைக்கி காலையில் நம்ம வண்ண மீடியாவில் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது புக்கு வாங்க வந்திருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். நம்மக்கிட்ட கார் வாங்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கங்க, நான் டீ பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். புதூர்லேருந்து அம்பத்தூர் ரெடில்ஸ் கேம்ப்வேர்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் எல்லா ஏரியாவுக்கு டீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். எனக்கு ஒரு 6-8 மாதமாக தெரியும். புதூரில் ஆஃபீஸ் இருக்கும்போது அங்கே டீ கொடுத்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கள்ளிக்குப்பத்தில் மாற்றிருக்காங்க. கள்ளிக்குப்பத்தில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு 6 மாதமாக நல்லா சர்வீஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு கார் ஒன்று வாங்கணும், கம்மி லோ பட்ஜெட்டில் ஒரு கார் ஒன்று வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. சார்கிட்ட கேட்டுட்டுருந்தேன், ஒரு நல்ல கார் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு 70,000 ரூபாய்க்குள்ளே சென்ட்ரோ ஒன்று. அந்த கார் ஓட்டிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது வண்டி, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் எதனா கார் வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்க, ஆசைப்பட்டீங்கன்னா அம்மன் காசுக்கு வாங்க, கள்ளிக்குப்பத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கார் மேலே வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ரைஸஸில் வேணாலும் கார் கொடுப்பாங்க, கம்ப்ளீட்டாக என்ன ரேட்டில் வேணாலும் கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. கார் வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும், நல்ல ஃபீச்சரில் நல்லாயிருக்கும், எந்த ட்ரபிள் எந்த ஃபால்ட்டும் வராது. வண்டி நம்பி வாங்கிட்டு போகலாம். நீங்கள் லோ பட்ஜெட்டில் கார் வேணால் நேராக நீங்கள் அம்மன் காசுக்கு வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எஸ்டியில் உங்க இந்த வண்டி 2010 மாடல், 2 ஓனரு. வண்டி வந்து பெட்ரோல் வண்டி, கிலோமீட்டர் வந்து 75 ஓடி இருக்குது. வண்டி வந்து நம்ம ஒரு கஸ்டமர் கொடுத்தவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க. வண்டி ஓட்டிட்டு ஃபுல்லாக நல்லா தரமாக கற்று முடிச்சுட்டு கரெக்டாக 7 மாதம் ஆகுது வாங்கிட்டு போயிட்டு, இப்போ வந்து அவங்க வேலை கிடச்சிட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வண்டி வந்து நம்மகிட்டே திருப்பி வந்து விற்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இப்போ கஸ்டமருக்கு செட்டில்மெண்ட் தான் கொடுத்தோம், நம்ம 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். இப்போ கஸ்டமர் வந்து 190 கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. சார் நான் சொல்கிறேன்னா செட்டில்மெண்ட்னால் ஒரு 180 கூட கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. சப்போஸ் லோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ₹1 கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் என்னவோ பார்த்து பண்ணிக்கலாங்க. வண்டி 2010, 2 ஓனரு, 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மாருதி ஜென் எஸ்டிலோ 2 ரூபாய் சொல்லி 180 ஃபைனல் சொல்கிறாங்க. இந்த வண்டி வாங்கி போன கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. வண்டி நல்லா சூப்பராக இருக்குது, எந்த வேலையும் கிடையாது. உங்களுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்படியே ஓட்டலாம். நம்ம வேணால் கொடுக்கும்போது ஜென்ரல் சர்வீஸ் கூட பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுக்கும்போதே ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும், எந்த இதுவும் கிடையாது, நல்லா டயர் பாயிண்ட்லலாம் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வந்தீங்கன்னா இந்த கார் இருக்குங்க, இல்லை அப்படின்னா வண்டி போயிடுச்சுன்னா சில பேர் வந்து அந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே பட்ஜெட்டில் வேறு வண்டி வேணால் அரேஞ்ச் பண்ணி தரலாம். இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே பார்த்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட நீங்கள் ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாக நீங்கள் போட்டு அக்கௌண்ட்டில் வந்து வண்டியை லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ நேராக வந்து வண்டி பார்த்துட்டு இந்த வண்டி இருந்துச்சுனாலோ சரி இல்லைனாலோ வேறு வண்டி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா வண்டி எத்தனை நீங்கள் வீட்டில் கொடுத்துருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து அக்கௌண்ட்டில் காசு பண்ணினாலும் சரி, நான் உங்களுக்கு வண்டியோட ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே பாருங்கள், டிரைவர் மூலமா வந்து நான் கொடுத்து அனுப்புகிறேன். டிரைவர் சார்ஜஸ் என்னவோ அந்த டோலுக்கு அந்த பெட்ரோலுக்கு என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்து உங்கள் வீட்டுக்கே நேராக வந்துடும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்களே டிரைவர் வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐடென். இது வந்து 2008 மாடல் இந்த வண்டி. வண்டி 2 ஓனருங்க, இது 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. வண்டி எல்லாமே வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி ஏசி வந்து நல்லா ஒர்க்கிங் இருக்குது, 4 டயருமே நல்லா இருக்குது. 2008 மாடல், 2 ஓனர் ஹுண்டாய் ஐடென். வண்டி வந்து கஸ்டமர் 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க.
சார் வந்து செட்டில்மெண்ட்னா ஒரு 185 வரைக்கும் கொடுக்கலான்றாங்க. லோன் ஆப்ஷன் பண்ணனால லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன வேலை ஏதாச்சும் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சர்வீஸும் பண்ணி கொடுத்துடலாம். வண்டிக்கு கொடுக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணி தான் கொடுப்போம் நாங்கள். அதே மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும், இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது வேலை உங்களோட காருங்களுக்கு வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட தேவை அப்படின்னா உங்கள் வண்டிக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது பண்ணி கொடுக்கணும்னா அம்மன் மோட்டார்ஸ் மூலமா அதே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இல்லை உங்கள்கிட்ட வண்டி சேல்ஸ்க்கு வாங்கிக்கணும், நீங்கள் உங்கள்கிட்ட கார் விற்கணும் அப்படின்னு சொன்னால் அதையும் வாங்கிக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வேறு நல்ல வண்டியும் கொடுக்குறோம். எந்த பட்ஜெட்லனாலும் உங்கள்கிட்ட இருக்க வண்டி நாங்கள் எடுத்துக்கிறோம், எப்படி இருந்தாலும் எடுத்துக்கிறோம். வண்டி வந்து ஓடுது இல்லை ஓடலை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வண்டி நின்றுட்டுருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நிறைய கஸ்டமர் வந்து கொரோனாவில் வந்து வண்டி நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படியே நிற்கிது, அதை எதுவுமே பண்ணலை நாங்கள், இல்லை நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் டிரைவர் அமுச்சு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுக்கணும்னாலும் எடுத்துகிட்டு வேறு நல்ல வண்டி கொடுக்கலாம். இந்த வண்டி உண்டாயிட்டேன்னு 2008 ரெண்டு ஓனர், வண்டி வந்து 2 ரூபா சொல்லி 1.85 செட்டில்மெண்ட்டு சொல்கிறாங்க. வண்டி நல்லா அருமையாக இருக்குது, நேராக வாங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்திங்கன்னா உண்டாய் கெட்ஸு 2007 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொரோனா பீரியடில் நம்ம இந்த வண்டி விற்றுருக்கோம். அப்போ வந்து கஸ்டமர் வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க, கொரோனாக்காக வந்து சென்னைக்கு வந்திருந்தார். வந்தவர் வந்து வண்டி பார்த்துட்டு 1.40 கொடுத்து எடுத்துகிட்டு போனார். இப்போ வந்து திருப்பி நான் வந்து ரீசெண்டாக வந்து நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. வண்டியை கஸ்டமர் இப்போ வந்து எதிர்பார்க்குறது வந்து 1.10 அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ போகாது, 1 ரூபா சொல்லி ஒரு 97,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேராக வந்து வண்டி பாருங்கள், வண்டி 97,000 ரூபாய் சொல்கிறாங்க. வண்டி நல்லா அருமையாக இருக்குது, ஹுண்டாய் கெட்ஸ் 2007 மாடல், 1 ரூபா சொல்லி 97,000 சொல்கிறாங்க. நேராக வந்து வண்டி பாருங்கள், பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ. இந்த வண்டி 2006 மாடலுங்க. இந்த வண்டி வண்டி பாருங்கள், ஃபேன்சி நம்பர், இது சூப்பராக இருக்கும் வண்டி. கஸ்டமர் வந்து மதுரையிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தார் ஃபஸ்ட்டு இந்த வண்டியை. அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் லோக்கலாக வந்து சூளையில் வந்து ஒருத்தர் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தார். வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டுமே உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காரு. ஆடர் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காரு, சீட்டுக்கிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ 2006 பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. அவர் எடுக்கும்போது நம்மகிட்ட 1.30 எடுத்தார். இப்போ வந்து இந்த வண்டியை கொடுத்துட்டு ஹோண்டா சிட்டி நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு சார். அவர் சாரு இந்த வண்டியை வந்து இப்போ சார் வந்து நம்மளுக்கு 1.10 சொல்கிறாங்க. நீங்கள் நேராக வந்து பேசுனீங்கன்னா செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் கூட கம்மியாக கொடுக்கலாம். வண்டி நல்லா அருமையாக இருக்குது, ஹுண்டாய் சாண்ட்ரோ 2006 மாடல், 1.10 சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட்னா 1 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துருவாங்க. லோன் போடுறது இருந்தால் இந்த வண்டிக்கும் லோன் பண்ணிக்கலாம். எல்லா வண்டிக்குமே பாதிக்கு பாதி லோன் பண்ணி தர மாதிரி இந்த வண்டி வந்து 50,000 கட்டுங்க, பேலன்ஸ் வந்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி மாருதி 800 2004 மாடல். இந்த வண்டி எப்படி திரும்ப வந்துச்சு வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக வந்து வண்டி ஓடலை அப்படியே நிற்குது, வந்து வந்து பார்த்து எனக்கு எக்ஸ்சேஞ்சில் வேறு எதனா கார் கொடுப்பீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டார். தாராளமாக எடுத்துக்கலாம் பிரதர், நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸும் வண்டியோட 4 ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போட்டிருந்தாரு. வண்டி வந்து குரோம்பேட்டில் இருந்துச்சு, கரெக்டாக தம்பிங்களை விட்டு பேட்டரி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன், என்ன வண்டி ஃபால்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பசங்க வந்து கொஞ்சம் சில்லற வேலை தான் இருந்துச்சு, எல்லாமே ரெடி பண்ணி பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வண்டி வந்து 2004 வண்டி, இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. கஸ்டமர் கேட்குறது 60 ரூபா, ஆனால் சார் கொடுக்குறது 49,000 ரூபா தான். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கரண்ட்டில் இந்த வண்டியை டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 நாள் 2 நாள் கூட மேக்ஸிமம் இந்த வண்டி நிற்காது, லோ பட்ஜெட்டுன்றதுனால உடனே போயிடுங்க. வீடியோ பார்த்துட்டு உடனே வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 4-5 வீடியோ தொடர்ந்து நாங்கள் வந்து பாதி பாதி போட்டு விடுவோம். வீடியோ பார்த்த உடனே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி நிற்கும். வெளியூரில் இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணி வண்டியை லாக் பண்ணிக்கோங்க. வண்டி நல்லா அருமையாக இருக்குது, 2004 மாருதி 800. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 70 ரூபா 75 ரூபா சொல்லுவாங்க. நம்ம ஆஃபீஸில் வந்து 60 ரூபா சொல்லி சார் 49,000 ரூபா தான் சொல்கிறாரு. நேராக வாங்க, வண்டி பாருங்கள், எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஃபோர்டு ஐக்கானுங்க. இந்த வண்டி 2008 மாடலுங்க. இந்த வண்டி ரெண்டு ஓனரு. இந்த வண்டி வந்து வண்ண மீடியா வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் விற்று கொடுக்க சொல்லி செங்கல்பட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த வண்டி கஸ்டமர் வந்து 1 ரூபா கோட் பண்ணுறாரு, ஆனால் சார் சொல்லியிருக்காரு ஐக்கான் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே லோ பட்ஜெட்லேயே போயிடுங்க, 1 ரூபா இல்லை. கஸ்டமர் வந்து வெறும் 69 ரூபா சார் வந்து கோட் பண்ணுறாரு. நேராக வாங்க, வண்டி பாருங்கள். இதை விட கம்மியாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. 2008 ஃபோர்டு ஐக்கான் ரெண்டு ஓனர், வண்டி நல்லா அருமையாக இருக்குது, தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லக்ஸரியான வண்டி, உங்களுக்கு வந்து சடன் டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியூருக்கெலாம் போகும்போது லாங் போகும்போது இந்த வண்டியில் வந்து லக்கேஜ்லாம் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகலாம். ஃபோர்டு ஐக்கான் 2008 மாடல், 69,000 ரூபா சொல்கிறாரு, வந்து எடுத்துக்கோங்க. வணக்கங்க, வண்ண மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் முக்கியமாக நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
எல்லாருமே வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்களுடைய பேராதரவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அம்மன் கார்ஸ், அம்மன் மோட்டார்ஸ் ரெண்டுமே இங்கே வந்து அம்பத்தூர் புதூர் கள்ளிக்குப்பத்தில் இருக்குது. அம்பத்தூர் ஓட்டி வந்துட்டு வரலாம், இல்லைனா இந்த பக்கம் புழல் கேம்ப் வழியாக நீங்கள் வரலாம். வரும்போது உங்களுக்கு சப்போஸ் அட்ரஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி கேளுங்கள், நாங்கள் லொக்கேஷன் அனுப்பி விடுறோம். ரொம்ப பக்கம் தாங்க, கோயம்பேட்டிலேருந்து அம்பத்தூர் ஓட்டி வந்துட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். இல்லை வெளியூர்லேருந்து வரவங்க சென்னை சென்ட்ரல் வந்துட்டு சென்ட்ரல்லேருந்து இங்கே அம்பத்தூருக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, லோக்கல் ட்ரெயின். அங்கே வந்துட்டு கூட நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை நீங்கள் ஒரு ஆட்டோவோ பிடிச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பக்கம், ரொம்ப ஈஸியான அட்ரஸ் தான். சர்வீஸ் ரோட்டில் நீங்கள் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும் பிரிட்ஜுக்கு முன்னாடி. என்ன வண்டி வேணும்னாலும் ஃபோட்டோ கேளுங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க, நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். ஃபோன் எடுக்கலை அப்படின்னும் போது நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு கஷ்டப்படாதீங்க. எல்லாருக்குமே ஃபோன் ஒரே அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 30 ஃபோன் வர்ற அளவுக்கு தான் நிறைய கால்ஸும் வருது. நம்மக்கிட்ட வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் எல்லா பட்ஜெட்லேயும் கார் இருக்குங்க. மினிமம் நம்மளை மாதிரி ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே கார் ஓட்டணுன்றது தான் சாரோட ஆசைங்க. அதனால் 30,000 ரூபா கார் ஓட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 70,000 ரூபா, 1 லட்சம் ரூபா அப்படி போனீங்கன்னா ஒரு லிமிட்டில் ஒரு கார் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 லட்சம் ரூபாலேருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க, வெல் செட்டில்டாக இருக்கிறவங்களுக்கு இப்போ ஹோண்டா சிவிக் இருக்குது, ஹுண்டாய் வர்ணா இருக்குது, அந்த மாதிரி அசன்ட்டு அந்த மாதிரி வண்டிங்கள்லாம் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இன்னும் நல்லாவே தெளிவான வண்டியாக நிறைய இருக்குதுங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட 100 காரு கிட்டே இருக்குதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியான வியூவர்ஸ் பார்த்து அவங்க கொடுக்குற வண்டிங்க தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணியே கொடுக்குறோம். சார் இப்போ ஓனாக கார் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு 20-30 கார் தான் இருக்கும். உங்களை மாதிரி கஸ்டமருங்க நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் காரை கொடுத்துட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து வண்டி விற்க சொல்லி கொடுத்து அந்த காருங்க தான் இப்போ ஃபுல்லாகவே. நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா புதூர் கள்ளிக்குப்பத்தில் ஒரே ஒரு பார்க்கிங் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி 3 பார்க்கிங் வந்து பார்த்து எடுத்து வச்சுருக்காருங்க. எல்லா பார்க்கிங்லையுமே குறைஞ்சது 30 கார் நிற்குது. முழுக்க முழுக்க சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கார் வாங்கினோம் சந்தோஷமாக இருக்கணும். தேவைப்படுறத என்ன அந்த காரில் சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா அதையும் கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் கார் கொடுக்கணுன்றது தான் அவரோட நோக்கமே. இன்றைக்கி அம்மன் கார்ஸ் அம்பத்தூர் புதூரில் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அது காரணம் முக்கியமாக வண்ண மீடியா சேனலுங்க. இந்த சேனலுக்கு நான் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ஓப்பனாக சொல்லணும்னா ஒய்லக்ஸ் குயிக்கரு அது இது நம்ம அறியதில் போஸ்ட் பண்ணுறோம். எல்லாத்த விட எனக்கு வந்து நிறைய என்கொயரி வண்ண மீடியா பார்க்குற சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். வண்ணம் சேனலுக்கு, வண்ண மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை வந்து இந்தளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற நேயர்களுக்கு வந்து நான் ரொம்ப வந்து சாரும் நானும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த வாட்டி சார் எல்லாருக்கும் இந்த கிஃப்ட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி சாரே அவங்ககிட்ட பேசியிருப்பார். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் உங்கள் காரை வந்து புதுசாக பல பல பலன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ரப்பிங் பாலிஸ்லாம் வெளியே கொடுத்து 2,000-3,000 செலவு பண்ண தேவை. இதை எடுத்து நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதை எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு சார் சொல்லித்தருவார். எந்த மாதிரியான வண்டி வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்க எந்த மாதிரி வண்டியாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், விற்கிறதுக்கு வாங்கி நாங்கள் விற்கிறோம். சர்வீஸ் பண்ணுறதுனால எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா விதத்துக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் தனியாக அம்மன் மோட்டார்ஸ் அது பக்கம் ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. அதுக்கான ஆளுங்க தனியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னா எந்த விதத்துலேயும் ஆர்டிஓ டவுட்டு, காரில் டவுட்டு, சர்வீஸ் பண்ணோம் இல்லை எதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கு பண்ணித்தருவங்க. வண்ண மீடியா சேனலுக்கும் பார்த்துட்டுருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க.